விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எல்லாமே ஒரு பெரிய சுமையாக தெரியும், பெரிய கஷ்டமாக தெரிஞ்சுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தலன்னா உங்களுக்கே அது தெரியும். சில நேரங்கள் பெரிய சிரமமாக ஒவ்வொரு காரியத்தை எடுப்போம். ஒரு குழந்தை வந்து அம்மாவை பார்த்தா ஏண்டா என்னை இப்படி போட்டு படுத்துற அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அவங்க கணவரை பார்த்துட்டுலனா ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் கணவர் மனைவியை சொல்கிறது உண்டு. அதே சமயத்தில் வேலைக்கு போகிறது ஒரு பெரிய சுமையாக இருந்துருக்கும், தொழில் பண்ணுறது ஒரு பெரிய சுமையாக இருந்துருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டுலாம் அந்த டென்ஷன்லாம் போனதுக்கப்புறம் சே நம்ம ஏன் இப்படி சொல்லிட்டோமே, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவமாக இருந்தேன், டென்ஷனாக இருந்தேன், அதனால் இப்படி பேசிட்டேன், இப்போ பாருங்கள் இப்போ மைண்டு ரிலீஃப் ஆச்சு, கொஞ்சம் நேரம் தலைவலியாக இருந்தேன், இப்போ எனக்கு சரியாச்சு. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள், அப்போ இப்படி இருந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சுக்க முடியுது. அதோட டென்ஷன் கோபம் இந்த மாதிரி விஷயம் காலை பொழுதில் ஆரம்பிக்கும் போது இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆக இன்றைய தினத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடியதாக விவசாயிகளான முன்னேற்றங்கள் இருக்குது. இடம் பறிப்போனவளுக்கு திருப்பி கிடைக்கும், அதே மாதிரி ஏதாவது தங்கம் நகை பறிப்போனவளுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.